வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன் பதிவை. முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மன் திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மன் திருக்கோயில் கோயம்புத்தூர் விமான நிலையம் அருகே உள்ள நேரு நகரில் அமைந்துள்ளது. சுயம்புவாக 3 அடி அகலம், 20 அடி உயரமுள்ள, வெயில் காலத்திலும் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும் வெங்கக்கல் தோன்றியது. மக்கள் தங்கள் வாழ்வு செழிக்கவும் எல்லோரும் நலமுடன் வாழவும் வெங்கக்கல்லின் மேல் மாரியம்மனை வைத்து வழிபட ஆரம்பித்தனர். குளிர்ச்சியான வெங்கக்கல் மாரியம்மனை வைத்து வழிபட்டதால் ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மன் என பெயரிட்டு வழிபட்டு வருகின்றனர். ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மனை வழிபடும் மக்கள் வாழ்வில் எண்ணல் இல்லாமல் இருப்பதால் அதிகம் பேர் தினந்தோறும் வழிபட்டு வருகின்றனர். விவசாயிகள் தங்கள் விவசாயம் செழிக்கவும் வறட்சி இல்லாமல் தொடர்ந்து மழை பெய்து மகசூல் பெறவும் எல்லோரும் நலவுடன் இருக்கவும் தங்கள் அறுவடை காலங்களில் ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மனை வந்து வழிபட்டு அறுவடையை தொடங்குகின்றனர். திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மனை வந்து வழிபட்டதும் தடை அகலுகிறது. வேண்டுதல் நிறைவேறினவுடன் தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றனர். ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மனை வழிபடுவதற்கு தொழில் தடை, காரிய தடை, குடும்ப பிரச்சனை, நிலப்பிரச்சனை போன்றவை நீங்கிவிடுகிறது. ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மன் திருக்கோயிலில் அமாவாசை பூஜை காலை 8 மணிக்கும் பௌர்ணமி பூஜை மாலை 4:30 மணிக்கும் நடைபெறுகிறது. அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை முடிந்ததும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மன் திருக்கோயில் எல்லா நாட்களும் திறந்திருக்கும். காலை 7 மணி முதல் 2 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். சங்கட சதுர்த்தி அன்று விநாயகருக்கு மாலை 6 மணிக்கும், கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு காலை 7 மணிக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. பக்தர்களின் ஜென்ம நட்சத்திர பூஜை தினந்தோறும் மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மன் திருக்கோயிலில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ விஷ்ணு துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தண்ணி சன்னதியிலிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றனர். ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மன் திருக்கோயிலில் அன்னதானம் வழங்க பக்தர்களுக்கு அன்னதான மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ குளிர்ந்த மாரியம்மன் திருக்கோயிலில் வருடந்தோறும் திருவிழா பக்தர்களால் நடத்தப்பட்டு வருகிறது.
ஸ்ரீ குளுந்த மாரியம்மன் இப்பதியுள்ள மக்களுக்கு வாழ்வில் இன்னல் நீக்கி வாழ்வில் சுபிச்சம் தருகிறது. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.